நிறைய பேருக்கு தான் வண்டியில் இருக்கிற டயர் வந்து தேஞ்சிருச்சா தேயிலையங்கிறது கண்டுபிடிக்க முடியலை. அது எளிமையாக்கும் வகையில் தான் சிஏட்டில் ஒரு டயர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே சமயம் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த டயரை வந்து எப்படி தேஞ்சிருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறத ஒரு ரெண்டு மெத்தட் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட், நம்ம டயர் வந்து தேஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்ம எது மூலமாக ஐடென்ட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா, இந்த டயரோட சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா TWI மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த TWI நேருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து டயரோட த்ரெட் பேட்டர்னோட சமமாக தேஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டயரை மாற்றுற கண்டிஷனில் இருக்கும், நம்ம மாற்றிடலாம். அதே சமயம் இன்னொரு ட்ரிக்கு கூட இருக்குது. இப்படி நம்மக்கிட்ட இருக்கிற ₹1 கைநூறு ₹2 கைநூறு வச்சு அந்த டயரோட த்ரெட் பேட்டர்ல வச்சு பார்த்தோம்னா அது உள்ளே போயிருக்கு அப்படின்னு டயர் நல்லா கண்டிஷனில் இருக்குது, நம்ம என்ன ஓட்டலாம், டயர் காயின் உள்ளே போகல மேலாப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம த்ரெட்டு வந்து டயரை மாற்றணும் அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதெல்லாம் எளிமையாக்கும் வகையில் தான் சிஏட்டில் ஒரு டயர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிஏட்டில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு பேட்டர்னுக்கு கீழே ஒரு எல்லோ ஸ்ட்ரிப்பு டயர் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இது வந்து டயரோட த்ரெட்டு தேஞ்சதுக்கு அப்புறம் இந்த எல்லோ ஸ்ட்ரிப்புங்கிறது வெளியே வரும். அப்படி தெரிஞ்ச உடனே நம்ம டயர் வந்து மாற்றுற கண்டிஷன்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது சின்ன குழந்தை கூட பார்த்தா கூட டயர் தேஞ்சிடுச்சு அப்படிங்கிறத நம்ம அழகாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த டயர் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு சைஸில் மட்டும்தான் அவைலபிள் கிடைக்குது சிஏட்டில். 265 265 16 சைஸ்லையும் இது கிடைக்குது. சிஏட் டயரில் இந்த மாதிரி ஒரு மெத்தேடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி மெத்தேடு இன்னும் டூ வீலருக்குன்னா வரல. இந்த மாதிரி மெத்தேடு வந்து டூ வீலருக்கு வந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த டயர் தேஞ்சிருச்சா தேயிலைங்கிறது ஐடென்டிஃபை பண்ணாமல் தெரியாமல் அவங்க வண்டி டிரைவ் பண்ணுறாங்க, அதனால் பல விபத்துகள் நடக்குது. இந்த மெத்தட் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் எளிமையாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அந்த ஸ்டெப்பு மூலமாக அந்த எல்லோ ஸ்டெப்பை பார்த்தோன்னே டக்குன்னு டயரை மாற்றணுங்கிறது ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும், அதனால் விபத்துக்கள் தவிர்க்க முடியும். இன்னும் டூலருக்கு இன்னும் லான்ச் ஆகலை, அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.